Welcome to Geja's Kitchen. இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் கொத்தமல்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ மீடியம் சைஸ் உள்ள 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3 தக்காளியை நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன்லேயே நம்ம குக் பண்ணால் அது தெரிக்கும் எங்கே பார்த்தாலும். அதனால் நம்ம இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சு இதை வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே சைடில் நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு வந்து முக்கியமாக கொத்தமல்லி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கடலை மாவை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு நம்ம சேர்த்த உடனே குழம்பு வந்து நல்லா திக்காகும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஒரு கை நிறைய நான் சேர்க்குறேன். இந்த கொத்தமல்லி தான் இந்த சாம்பாருக்கே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நிறைய சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி போதும்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நிஜமாலுமே அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கெஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.